ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், ஆண்களே அந்த விஷயத்தில் உங்கள் மனைவியை இருமடங்கு திருப்தி அடைய வைக்க என்ன செய்யணும். அதாவது, ஆண் பெண் உறவை வலுப்படுத்தும் முக்கியமான விஷயமாக இருப்பது அவர்களின் தாம்பத்திய உறவு தான். ஒரு உறவின் நிலையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கு உறவு முக்கிய காரணமாக இருக்கிறது. மேலும் தம்பதிகளுக்குள் நெருக்கத்தை அதிகரிப்பதற்கும் உணர்ச்சி ரீதியாக பிணைந்திருப்பதற்கும் உதவுகிறது. கணவன் மனைவி தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு உறவானது மிக சிறந்த வழியாகும். ஆனால் அது சரியாக அமையாத போது உறவுக்குள் விரிசல்கள் ஏற்படலாம். உறவில் ஈடுபடுவதற்கு முன் அதற்கான சூழ்நிலையையும் முன்னேற்பாடுகளையும் தம்பதியினர் செய்ய வேண்டியது அவசியம். பொதுவாக பெண்களின் ஆசைகள் உணர்வுகள் உறவின் போது சரியாக அவர்களுக்கு கிடைப்பதில்லை. உறவில் உச்சக்கட்டத்தை அடையும் பெண்களின் மிக மிக குறைவு என்கிறது புள்ளி விவரங்கள். பெண்கள் விரும்புவதை எல்லா ஆண்களும் புரிந்து கொள்ள முயல்வதில்லை. குறிப்பாக பாலியல் விஷயத்தில் உங்கள் பெண் விரும்புவதை புரிந்து கொள்வது குழப்பமானதாக இருக்கலாம். ஆனால் அது உண்மையில் கடினமானதல்ல. இருப்பினும் ஆச்சரியப்படும் விதமாக பாலியல் மற்றும் நெருக்கமான உறவுகளுக்கு வரும்போது பெண்களுக்கு அவர்கள் கவனிக்கும் சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கிறது. இக்கட்டுரையில் உறவின் போது பெண்கள் விரும்பும் கவனிக்கும் சில விஷயங்கள் பற்றி பார்ப்போம். சில அற்புதமான முன் விளையாட்டுகள், சில அடிப்படை முத்தங்களுக்கு கட்டுப்படுத்தாத பெண்கள் சில அற்புதமான நீண்ட முன் விளையாட்டுக்கு இயங்குகிறார்கள். மெதுவாக முத்தங்களுடன் தொடங்கி பின்னர் அதை ஒரு உணர்ச்சி மிக்க முத்தமாக மாற்ற வேண்டும். பெண்களின் உணர்வுகள் மற்றும் ஆசைகள் பெரிதும் தூண்டிவிடும். உறவுக்கு இடையில் சில நீராவி குளியல் மற்றும் மசாஜுக்கு தயாராக இருங்கள். உறவுக்கு முன் மட்டுமல்லாது உறவுக்கு பின்னும் சிறு சிறு விளையாட்டுகள் பேச்சுக்களை பெண்கள் விரும்புகிறார்கள். தோராயமாக விளையாடுங்கள். எல்லா பெண்களும் இதை மென்மையாக விரும்புவதில்லை. ஆனால் பெண்களுக்கு வெண்ணிலா உறவு என்பது சற்று கடினமானதாக தோன்றலாம். இருப்பினும் பெண்கள் இந்த கடினமான செயலை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இது சில கண்மூடித்தனமாக இருந்தாலும் படுக்கையில் அவனது கரடுமுரடான கையாளுதலை பெண்கள் நிச்சயம் பாராட்டுவார்கள். இருப்பினும் அவ்வாறு கருதுவது கடினம். எனவே அத்தகைய நடவடிக்கைக்கு ஒப்புதல் கேட்பது எப்போதும் அவசியம். படுக்கையில் அவளை பாராட்டுங்கள். நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்பதெல்லாம் பெண்களுக்கும் பெண்களும் கேட்க விரும்பும் ஒன்று. ஆனால் நீங்கள் படுக்கையில் அழகாகவும் அற்புதமாகவும் இருக்கிறீர்கள் என்பதை பெண்களிடம் சொல்லி பாருங்கள். அவளது நடை, உடல் மற்றும் பாலியல் வழிகளை பாராட்டுவது அவளுக்கு நம்ப முடியாத நம்பிக்கையையும் தைரியத்தையும் கவர்ச்சியையும் உணர வைக்கும். இது உறவில் மேலும் உங்களுக்கு இன்பத்தை தருவதற்கும் மகிழ்விப்பதற்கும் அவள் எப்போதும் விரும்புகிறாள். அவளை அழைத்து வருவது உங்கள் மனைவி அல்லது காதலி வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தால் அவளுக்கு வீட்டில் ஒரு நல்ல ஆச்சரியத்தை திட்டமிடுங்கள். உங்கள் பாசம் மற்றும் காதலின் முடிவில் அவள் இருக்க விரும்புகிறாள். மெதுவாக அவளது ஆடைகளை கழற்றி அவளை மென்சி ஸ்டைலில் அழைத்துச் செல்வதன் மூலம் அவளை ஆச்சரியப்படுத்துங்கள். இது அவளின் காம உணர்ச்சியை அதிகமாக்கும். அவளை இந்த வழியில் படுக்கை அறைக்கு அழைத்துச் செல்வது நிச்சயமாக உறவின் முடிவில் இருவருக்கும் இருமடங்கு திருப்தியை பெற வைக்கும். குறும்பு பேச்சுக்கள். பெண்கள் தாங்கள் விரும்புவதை உணர விரும்புகிறார்கள். அதற்கு ஆண்களின் பேச்சுதான் அடிப்படையாகும். அவர்கள் எப்படி உங்களை ஈர்த்தார்கள், எப்படி உங்களை இயக்குகிறார்கள் என்பதை அறிய விளைகிறார்கள். ஒவ்வொரு பெண்ணின் தேவையும் மாறுபடும். சிலர் செக்ஸியான பேச்சை விரும்புவார்கள், சிலர் காதலின் பேச்சை விரும்புகிறார்கள், சிலர் கலவி குறித்த விளக்கங்களை விரும்புகிறார்கள். இதில் தங்களின் துணை எதை விரும்புகிறார்கள் என்பதை ஆண்கள் தான் சரியாக கண்டறிந்து அதனை செய்ய வேண்டும். ஜி ஸ்பாட் தூண்டுதல். பெண்கள் உறவில் அதிகம் விரும்புவதில் இது முக்கியமான. பெரும்பாலான பெண்களுக்கு இது ஜி ஸ்பாட்டாக இருக்கும். இதனுடன் விளையாடுவது அவர்களை விரைவில் உச்சக்கட்டத்துக்கு அழைத்துச் செல்லும். அங்கு வெவ்வேறு கால அளவு அழுத்தம் போன்றவற்றை முயற்சிக்கவும். கிட்டத்தட்ட அனைத்து பெண்களுமே தங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் இதனை விரும்புவார்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.